ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்தும இனினியர் நாமத்தில யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான இந்த நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமா இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இன்றைக்கு கூட கருத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எப்ரே நிருபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் ஆமே இசரவில் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள் கத்தரில் விடுவித்துக் கொண்டு வருகிறார் அவர்கள் வெளியே வந்த பிறகும் பார்வோனை அவரை விட மனதில்லாமல் பின் தொடருகிறான் அவர் பின்பாக வருகிறான் ஆனால் முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் சேன பின்தொடர்கிறது ஜனங்களாம் முருமுறுக்கிறாங்க மோசுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஐ மோசையை கொண்டு ஒரு பலத்த கிரியை நடப்பிக்கிறது நான் பார்க்குறோம் கத்த செங்கடலையை இரண்டாக பிளக்க பண்ணி ஆமே கடலை பிளக்க பண்ணி கடலில் ஒரு ரோடு போட்ட போல ஒரு வெட்டாந்தரை உண்டு பண்ணி அந்த வெட்டாந்திர வழியாய் தன்னுடைய ஜனத்தை அற்புதமாய் நடத்தினார் அதுக்கு பின்பாக தொடர்ந்து அந்த பார்வணியம் சேனையை கத்தில் அழித்து போட்டாராம் தெய்வ பிள்ளையிலே இந்த வருஷம் ஒருவேளை இந்த எப்படி இருக்குமோ இந்த வருஷத்தில் பலவிதமான பயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த வருஷத்தில் பல கலக்கங்கள் இருக்கலாம் உங்கள் நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு நீங்கள் ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நிறைய செங்கடல் பல தடைகளாக காணப்படலாம் அந்த ஆண்டு சொல்கிறாரு விசுவாசத்தினாலே இந்த ஆண்டு கர்த்தரை முழுசுமாக நீங்கள் விசுவாசிக்கும் போது அது செங்கடலாக இருந்தாலும் கர்த்தர் அதை பிளக்க பண்ணி உங்களுக்காக அதில் ஒரு வெட்டாந்திரையை உண்டு பண்ணுவார் ஆலையிலூயா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று ரோமர் ஒன்று பதினேழு வாசிக்கிறோம் அல்லவா அப்போ இந்த ஆண்டு முழுசுமா ஆண்டவரை நூற்றுக்கு நூறு சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவர் மேல் அந்த விசுவாசத்தை வைங்க அவர் நிச்சயமா உங்களுக்கு பாதைகளை ஏற்படுத்துவதற்கு அவர் உண்மையில் அவராக இருக்கிறார் சங்கீதின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதிமூணாம் வசந்தம் கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார் வாசிக்க கேட்போம் நானும் ஜி ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் பாருங்க தாபிது சொல்றாரு நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிற அப்போ நாம் நன்மையை காண வேண்டுமானா நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே அமேன் என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆபார்ன்னு சொன்ன போல கர்த்தவங்களை நன்மையை வைத்திருக்கிற நீங்கள் அந்த நன்மையை பெற்றோர்களுக்கு கொள்வதற்கு விசுவாசிங்க ஹாலையிலுயா வேத தளவு சம்பவத்தை வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷியம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம் வாசிக்க கேட்போம் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று பாருங்க இயேசு படவில் இருக்கிறாரு இயேசு தன் ஸ்ரீஷர்களோடு பிரயாணம் பண்ணுகிறார் திடீர்னு பார்த்தா காற்றடிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு இயேசுவை எழுப்புவாங்க தெய்வப்பிள்ளையில அந்த நேரத்தில் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினாரம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுறீங்க தெ இந்த வருஷத்தை குறித்து பல விதமான பயங்கள் சூழ்ந்துருக்கா பயப்படாதீங்க விசுவாசிங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அலையிலுயா கர்த்தர் இந்த ஆண்டில் என்னென்ன நன்மை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை ஒரு நிறைவேற்றுவார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நாளாக போகிறது ஆலையிலுயா அவர் நன்மையானங்களை தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற விசுவாச நினைத்திருங்க விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தர சொன்ன போல விசுவாசத்துல அநேக நன்மைகளை சுதந்திரத்து ஆண்டிற்கு சாட்சிகள் அனுப்பி ஆண்ட நிச்சயமாக ஆசிரியப்பா கண்களை முடி நம்ம செவிக்கலாம் தகப்பனே மக நன்றி சொல்லி முத்துதி கிரோம ஆமாம் நன்றே முக நன்றிங்கப்பா விஸ்வாசத்தினாலே செங்கடலை வெட்டாந்தரையாக்கி அதில் நடந்து போனது போல் அந்த இந்த வருஷத்தில் என்ன நடக்குமோனு பயந்து இருப்பாங்கன்னா அந்த பிறகே விஸ்வாசத்தில் நிலைத்திருக்க விசுவாசத்தில் வாழ விஸ்வாசத்தை நாண்ட கடக்க விஸ்வாசத்தில் ஆண்டை கடக்க கத்தர் உதவி செய்வீராக கிருவைக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நீங்கள் பொறுப்படுத்துக்கிறோம் இந்த நாள் முழுத நீங்கள் கரம்பெடுத்த நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு கொடுக்குறேன் இயேசுவின் ஏசு மக்களும் கிளம்புதாவே விஸ்வாசித்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க பிளெஸ் யூ